கர்நாடக மாநிலம் மலபாய் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த குமரி மீனவரின் விசைப்படகில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்திருக்கின்றன. கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் பீட்டர் ஜெரால். பீட்டர் ஜெரால், விவரங்கள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் புல்லங்கோடை அடுத்த நீரோடி கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்த ராதி என்பவருக்கு சொந்தமான பெரிய விசைப்படகில், ஏகோபா மிசி என்கின்ற விசைப்படகில் கடந்த 23 கர்நாடக மாநிலம் மலப்புரம் கடலோர கடல் பகுதியில் இருந்து ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இவர்கள் நேற்று மதியம் 2 அளவில் ஆழ்கடலில் மீன்பிடித்திருக்கும் பொழுது இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த படகிலிருந்து திடீரென தீப்பெட்டி எரிய தொடங்கியது. தீப்பெட்டி எரிய தொடர்ந்து தங்கள் உயர்ந்த அளவு அந்த தீயை அணைக்க அந்த படகில் இருந்த மீனவர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து தீ மலவளோட பரவியதைத் தொடர்ந்து உயிர் பயம் இவர்களுக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து இவர்கள் அருகில் உள்ள படகுகளுக்கும் வேர்லஸ் மூலமாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அருகில் இருந்து காப்பாற்றுவதற்காக 2 படகுகள் இவர்களை நோக்கி வந்து இவர்கள் கடலில் குதித்து கயறு மூலம் படகில் இருந்த மீனவர்கள் படகில் ஏறி உயிர் தப்பினர். அதைத் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்த படகை கயரால் கட்டி கரைக்கு இழுத்து வர முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் தொடர்ந்து படகில் தீயினுடைய வேகம் அதிகரித்து காற்றினுடைய வேகம் அதிகரித்ததால் படகு மலவளவிலிருந்து நாசமடைந்தது. இதனால் படகு முற்றிலுமாக சேதமடைந்து உரிமையாளருக்கு 700,000 அளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 10 மேற்பட்ட மீனவர்கள் அருகில் உள்ள படகில் வந்து காப்பாற்றியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பீட்டர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.